Hi dear students, welcome to Divya Zoo class. Today our topic is Plasmodium life cycle. So we will talk about the topic in Plasmodium life cycle. Plasmodium is a parasite. This Plasmodium is unicellular eukaryotic. Normal plasmodium அப்படினு பார்த்துட்டீங்கன்னா இது காஸ் பண்ற டிசீஸ் என்ன அப்படினா மலேரியா பிளாஸ்மோடியம்ங்கற பாரசைட் காஸ் பண்ற டிசீஸ் என்ன அப்படினா மலேரியா சோ இந்த பிளாஸ்மோடியம் அப்படினு எடுத்துட்டீங்கன்னா nearly ஒரு 5 different types of species of the அஞ்சு விதமான ஸ்பீஷஸ் வந்து எதில இருக்கு அப்படினா பிளாஸ்மோடியத்துல இருக்கு அப்படினு சொல்றாங்க பிளாஸ்மோடியம் vivax Plasmodium ovale, Plasmodium malariae, Plasmodium falciparum. இந்த நாலும் எல்லாருக்கும் காமனா தெரியும் இல்லையா அஞ்சாவதா ஒண்ணு வந்து ஃபைண்ட் அவுட் பண்றாங்க Plasmodium nolesi. Plasmodium nolesi. ஆக்சுவலா இந்த 5th ஸ்பீஷிஸ் வந்து எப்போ ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படினா 2008ல World Health Organization எதில வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க அப்படினா மேங்கோஸ் சோ அது வந்து அதுல இன்ஃபெக்ட் ஆகுறத வச்சு மலேரியல் இன்ஃபெக்ஷன் ஆகுறத வச்சு அதுக்கு ஒரு நியூ ஸ்பீஷிஸ் நேம் கொடுக்கறாங்க தட் இஸ் கால்ட் பிளாஸ்மோடியம் நோலசி அப்ப எத்தனை ஸ்பீஷிஸ் டோட்டலா இருக்கு 5 பிளாஸ்மோடியம் பைமாக்ஸ் பிளாஸ்மோடியம் ஓவே மலேரியே ஃபால்சிஃபாரம் அண்ட் பிளாஸ்மோடியம் நோலசி அதே மாதிரி பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம லைஃப் சைக்கிள் அப்படின்னு ஒரு லைஃப் சைக்கிள் அப்படின்னு படிச்சிட்டாலே நமக்கு தெரியும் இல்லையா இப்ப நிறைய ஸ்பீஷிஸ் இருக்கு ஒவ்வொரு ஸ்பீஷிஸ்க்கும் ஒரு விதமான லைஃப் சைக்கிள் இருக்கும் அப்படிங்கிறாங்க பட் இந்த பிளாஸ்மோடியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த லைஃப் சைக்கிள் அப்படிங்கிறது இந்த அஞ்சு ஸ்பீஷிஸ்லயும் எப்படிதான் இருக்கும் அப்படின்னா சேமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அஞ்சு ஸ்பீஷிஸ்லயும் லைஃப் சைக்கிள் எப்படிதான் இருக்கு சேமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல வந்து மூன்று விதமான ஸ்டேஜஸ் வந்து இதை வந்து டிவைட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆஃப் ஹியூமன் வித் ஸ்போரோசோயிட் நெக்ஸ்ட் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டும் இன்ஃபெக்ஷன் ஆஃப் ஹியூமன் வித் ஸ்போரோசோயிட் அண்ட் ஏசெக்சுவல் இந்த ரெண்டு யாரோட பாடியில நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேன் பாடியில நடக்கிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ங்கிறது யாரோட பாடியில நடக்கும் அப்படின்னா மஸ்கிட்டோ பாடியில நடக்கும் சோ அப்ப இங்க டூ ஹோஸ்ட் இருக்கு இல்லையா ஒரு ஹோஸ்ட் யாரு மேன் இன்னொரு ஹோஸ்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஸ்கிட்டோ ஆக்சுவலா இந்த ஒரு டேப்லோ கோலம் போட்டிருக்கேன் லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் ஒவ்வொரு ஸ்டேஜும் பத்தி நான் என்னன்னு சொல்லியிருப்பேன் அதாவது ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரீ எரித்ரோசைட் அது பிளாஸ்மோடியம் வைவாக்ஸா இருந்தா 6 to 8 days எவ்வளவு நாள் இருக்கும் அந்த ப்ரீ எரித்ரோசைட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 to 8 days அதே இது ஓவேலா இருந்ததுன்னா 9 days மலேரியாவா இருந்ததுன்னா 14 to 16 days ஃபால்சிஃபாரமா இருந்தா 5 to 7 days ஆர்பிஸ்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு ஹார் வந்து இருக்கும் இந்த பாரசைட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 48 hours இன் வைவாக்ஸ் அண்ட் 50 hours ஓவே 72 hours மலேரியே 48 hours ஃபால்சிஃபாரம் அதே மாதிரி இன்குபேஷன் பாத்தீங்கன்னா எவ்வளவு நாள் இன்குபேஷன் பீரியட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் டேஸ்ல தான் சொல்றாங்க இன்குபேஷன் வந்து பொதுவா 12 to 17 days வந்து வைவாக்ஸுக்கு இருக்கும் ஈவன் பாத்தீங்கன்னா 6 to 12 months வரைக்கும் கூட என்ன இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்குபேஷன் பீரியடா இருக்கும் இன்குபேஷன்னா என்ன அந்த ஒரு அடை காக்குற அந்த பீரியட்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் இன்குபேஷன் பீரியட் அப்படின்னு சொல்றது அண்ட் ஒவ்வேல பாத்தீங்கன்னா 16 to 18 இல்லைன்னா மோர் தென் எவ்வளவு நாள் நாள் இருக்கலாம் மலேரியாவும் அதே மாதிரி தான் 18 to 14 days ஆர் தென் மோர் எவ்வளவு நாள் நாள் இருக்கலாம் ஃபால்சிஃபாரமும் அதே மாதிரி தான் 9 to 14 days ஆர் தென் மோர் தென் எவ்வளவு நாள் நாள் இருக்கலாம் அதே மாதிரி ஸ்போரோகோனிக் அதுவும் டேஸ் தான் சொல்றாங்க 8 to 10 days 12 to 14 days 14 to 16 days 9 to 10 days இந்த ஸ்போரோகோனிங்கிறது டு ப்ரிப்பேர் த ஸ்போரோசோயிட் அதுதான் ஸ்போரோகோனி அப்படிங்கிறது ப்ரீ எரித்ரோசைட்னா லிவரை அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா தட் இஸ் கால்ட் ப்ரீ எரித்ரோசைட் அண்ட் எரித்ரோசைட் அப்படிங்கிறது பிளட் செல்ஸ் அஃபெக்ட் பண்ணுதுன்னா அது வந்து என்ன சொல்றோம் எரித்ரோசைட் அதே மாதிரி இன்குபேஷன் நான் சொன்னேன் இல்லையா அந்த ஒரு அடைக்காக்கிற பீரியட் ஸோ இதுதான் இதோடைய லைஃப் சைக்கிள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்போரோசோயிட்டோட லென்த் என்ன அப்படின்னா நியர்லி 10 to 15 new length அப்படிங்கிறாங்க அதே மாதிரி அதோட
டயாமீட்டர் ஒன் நியூ டயாமீட்டர் அப்படிம்பாங்க. நார்மலா ஒவ்வொரு மெச்சூர்டு ஸ்போரோசோயிட்லயும் பாத்தீங்கன்னா அதை டிவைட் ஆகி அந்த ஜைசோண்டா டெவலப் ஆகிற கண்டிஷன்ல நியர்லி 6 to 10 நியூக்ளியஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய ஒன் மார்க்ஸ் வந்து இதுல இருந்து வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. குரோமோசோம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியத்தில் அந்த குரோமோசோமோட அந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 14 குரோமோசோம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்போரோசை பாரசைட்டா இருக்கலாம் எதா இருந்தாலுமே அதில் இருக்கக்கூடிய குரோமோசோமோட கவுண்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14. அதுதான் அதோடைய மேஜர் திங்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கறது என்ன அப்படின்னா இந்த 2 ஹோஸ்டில் என்ன நடக்குது, இந்த லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம். இந்த 2 ஹோஸ்ட்ல என்ன நடக்குது, 2 ஹோஸ்ட் யாரெல்லாம், மேன் அண்ட் அதர் ஒன் மஸ்கிட்டோ. ஸோ இதை காஸ் பண்ற பாரசைட் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், பிளாஸ்மோடியம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்மிஷன் ஒரு ஏஜென்ட் இருப்பாங்க இல்லையா, இந்த டிரான்ஸ்மிஷன் ஏஜென்ட் யார் அப்படின்னா ஃபீமேல் அனஃபிலஸ் மஸ்கிட்டோ. ஸோ இப்போ மலேரியாவை காஸ் பண்ற டிரான்ஸ்மிட்டிவ் ஏஜென்ட் யார் அப்படின்னா ஃபீமேல் அனஃபிலஸ் மஸ்கிட்டோ, கொசு இல்லையா. ஸோ ஃபீமேல் அனஃபிலஸ் மஸ்கிட்டோ. அப்போ இது எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மேன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், இதான் ஒரு மேன் அப்படின்னு வச்சுட்டோம்னா இந்த மேனோட பாடியில் வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மஸ்கிட்டோ வந்து பைட் பண்ணும் சரியா. பைட்னா என்ன, கடிக்கும். கடிச்ச உடனே ஆல்ரெடி அந்த மஸ்கிட்டோ ஒரு இன்ஃபெக்டட் பர்சன், இதுக்கு முன்னாடி மலேரியால பாதிக்கப்பட்ட ஒருத்தங்கிட்ட இருந்து அந்த ஸ்போரோசோயிட்டை சக் பண்ணி வச்சிருக்கும். இப்போ இவனோட இந்த நல்ல ஹெல்த்தியா இருக்கக்கூடிய மேனோட பாடியில அது எதை ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்போரோசோயிட். ஸ்போரோசோயிட் இந்த ஸ்போரோசோயிட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் என்டர் இன்டு த லிவர் செல். எங்க என்டர் ஆகுது, லிவர் செல்ல என்டர் ஆகும். ஸோ இந்த லிவர் செல்ல என்டர் ஆகுதுக்கு அது எடுத்துக்கக்கூடிய டைமிங் என்ன அப்படின்னா 30 to 60 minutes. 30 to 60 minutes வரைக்கும் அது பிளட்ல தான் வெயிட் பண்ணும். எந்த ஆர்கன் ரொம்ப சாஃப்டா இருக்கு, ஈஸியா பியூர் பண்ணி உள்ள போகலாம் அப்படின்னு பார்க்கும். அப்ப அது ஃபர்ஸ்ட் என்டர் ஆகிற ஆர்கன் என்ன, லிவர் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லிவர் செல்ங்கிறது ஹிப்படோசைட்ஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ அந்த லிவர் செல்லை பியூர் பண்ணி உள்ள போயிட்டு த லிவர் செல்ஸ் ஆர் இன்ஃபெக்டட் and the liver cells are ruptured and to releasing the zygote. அப்ப அதுல இருந்து ரிலீஸ் ஆகுறது என்ன, zygote அப்படினு சொல்றோம். So liver cell வந்து இன்ஃபெக்ட் ஆயாச்சு, இன்ஃபெக்ட் ஆகி zygote இப்ப இதல ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படினு பாத்தீங்கன்னா, I mean இன்ஜெக்ட் பண்ணுது அப்படினு பாத்தீங்கன்னா RBC. இதல போய் இன்ஜெக்ட் பண்ணும் RBC. So இப்ப RBC னா நமக்கு தெரியும் இல்லையா, blood cells. So the blood cell, இந்த blood cell வரதுக்கு இந்த ஸ்போரோசோயிட் ஜைசாண்டா சேஞ்ச் ஆகும். லிவர் செல்லையே ஸ்போரோசோயிட் எதா சேஞ்ச் ஆகுது, ஜைசாண்டா. ஸோ அதுக்கு அது எடுத்துக்கக்கூடிய டைமிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 6 to 7 days. 6 to 7 days. அப்போ லிவர் செல் அஃபெக்ட் பண்ணியாச்சு, லிவர் செல்ல யார் என்டர் ஆயிருக்காங்க, ஸ்போரோசோயிட். ஸ்போரோசோயிட் அப்புறம் என்ன பண்ணும், லிவரை இன்ஃபெக்ட் பண்ணி அது எதா டெவலப் ஆகுது, ஜைசாண்டா. அப்ப இந்த ஸ்போரோசோயிட் டு ஜைசாண்டா, அப்ப அதுக்கு அது எடுத்துக்கக்கூடிய டைமிங் என்ன, நியர்லி 6 to 7 days. அப்ப அந்த ஜைசாண்ட் எங்க என்டர் ஆயிருக்கு, ஆர்பிசி. இப்ப ஆர்பிசியில ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இம்மெச்சுவர் ட்ரோபோசோயிட். இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா மெச்சுவர் ட்ரோபோசோயிட். இப்போ இது மெச்சுவர்டா இருந்து அப்படின்னா அந்த மெச்சுவர் ட்ரோபோசோயிட் எதா டெவலப் ஆகும் அப்படின்னா ஜைசாண்ட். இந்த ஜைசாண்ட் என்ன ஆகும்னா இட் வில் பி ரப்சர் அண்ட் டு ரிலீஸ் மீரோசோயிட். And the merozoite is releasing a poisonous substance that is called hemozoin. So the hemozoin release பண்ணது. Release பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம பாடியில என்ன வரும் அப்படின்னா சிம்டம்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. நம்மளுக்கு தெரியும் மலேரியானா என்ன சிம்டம்ஸ் இருக்கும், ஃபீவர் இருக்கும், ஸ்வெட்டிங்ஸ் இருக்கும். ஸோ என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கோ எல்லா சிம்டமும் ஒன் பை ஒன் என்ன ஆகும்னா அப்புறம். அப்போ நம்ம பாடியில இந்த ரியாக்ஷன் நடக்கிறப்பெல்லாம் நம்மளுக்கு அந்த சிம்டம்ஸ் என்ன பண்ணாது அப்படின்னா எக்ஸ்போஸ் பண்ணாது. ஸோ எப்போ அது வந்து ரிலீஸ் பண்ணுது அந்த பாய்சன் சப்ஸ்டன்ஸ், தட் டைம் ஒன்லி இட் வில் பி ப்ரொடியூசிங் த சிம்டம். இப்போ இன்மெச்சூர் ட்ரோபோசோயிட்டா இருந்ததுன்னா இது உங்களுக்கு எதா டெவலப் ஆகும் அப்படின்னா கேமிட்டோசைட். இது எதா டெவலப் ஆகுது, கேமிட்டோசைட். அப்ப இந்த கேமிட்டோசைட் பீரியடுல நம்மளுக்கு ரெண்டுனா ஃபார்ம் ஆகும், ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா மேல், இன்னொன்று என்னன்னா ஃபீமேல். ஸோ இந்த ரெண்டுமே என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கேமிட்டோசைட் பீரியடுல
ஒரு ஹெல்த்தி மஸ்கிட்டோவா இருக்கலாம், எனிதிங், ஒரு மஸ்கிட்டோ அகெயின் நம்மளை பைட் பண்ணுது அப்படின்னா அந்த மஸ்கிட்டோ என்ன பண்ணும், நம்ம பிளட் பாடியா இந்த கேமட்டோசைட்டை வந்து சக் பண்ணி எடுத்துக்கும். எடுத்துட்டு மஸ்கிட்டோ பாடியில இப்ப என்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஸ்கிட்டோ பாடியில என்ன ரியாக்ஷன் நடக்கும், இந்த கேமட்டோசைட் வந்துட்டு மேக்ரோ, அதே மாதிரி பாத்தீங்கன்னா மைக்ரோ, இந்த மாதிரி மேக்ரோ மைக்ரோ கேமட்டோசைட் வந்து ஃபார்ம் பண்ணும். சோ மைக்ரோ என்டர் இன்டு மேக்ரோ, த மேக்ரோ இஸ் டெவலப் இன்டு ஊகைனேட். வாட் இஸ் தட்? ஊகைனேட். இந்த ஊகைனேட் எதா டெவலப் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊசைட். இந்த ஊசைட்டுக்குள்ளதான் யார் இருக்காங்க? ஸ்போரோசோயிட். This sporozoite, it will be stored in the salivary gland of the mosquito. So, in this oocyte, என்ன பண்ணும் அப்படின்னா, அதுக்குள்ள full and full என்ன இருக்கு? Sporozoite. இந்த content அது எங்க store பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா, மஸ்கிட்டோட salivary glandல ஸ்டோர் பண்ணியிருக்கும். So, store பண்ணிட்டு ஒரு healthiest person again அது வந்து bite பண்ணுதுன்னா, again அவங்க பாடியில் என்ன பண்ணுது? மலேரியல் பாரசைட்டை இன்ஜெக்ட் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு கண்டினியூஸ் லைஃப் சைக்கிளாக நடக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ உங்களுக்கு தெரியுது, மேல் அண்ட் ஃபீமேல் மேக்ரோ மைக்ரோ ஊகைனேட் ஊசைட் டு ப்ரொடியூசிங் ஸ்போரோஸ். அப்போ இந்த கண்டிஷன்லாம் யாரோட பாடியில் நடக்கும்னா, மஸ்கிட்டோ பாடியில் நடக்குது. மேன் பாடியில் ரெண்டு ஸ்டேஜஸ் இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போரோசோயிட் டு அஃபெக்ட் லிவர் செல், லிவர் செல்லருந்து பிளட் செல். ஸோ பிளட் செல் வந்து அதை ரிலீஸ் பண்ணுற பாய்சன் என்ன? ஹீமோசோயின். ஸோ அதுக்கப்புறம் தான் சிம்டம்ஸ் இருக்கும் ஆஃப்டர் வி ஆர் டேக்கிங் த மெடிசன் அண்ட் இட் வில் பி ரெக்குவர். ஸோ நார்மலாக தெரியும் நம்மளுக்கு 4-5 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதில் ரொம்ப சிவியர்ஸ் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபாரம். ஈவன் டெத் கூட வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இது பிளாஸ்மோடியம் ஃபால்சி. So this is the life cycle of the plasmodium. அப்ப லைஃப் சைக்கிள் அப்படின்னா ரெண்டு ஹோஸ்ட் இருக்கு, ஒன்னு என்ன மேன், இன்னொன்னு யார் அப்படின்னா மஸ்கிட்டோ. ஸோ மேன் பாடியில வந்துட்டு என்ன கண்டிஷன், ஸ்போரோசோயிட் இருக்கும், அட் த சேம் டைம் மீரோசோயிட்டா. இந்த ஸ்போரோசோயிட்டுங்கிறது மொட்டைல், மொட்டைல என்ன மூ ஆகும் இல்லையா, அந்த மீரோசோயிட்டுங்கிறது நான் மோட்டைல், இட் கேனாட் பி மூ. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ பாடியில் ஊகைனேட், இட் இஸ் அ மொட்டைல் கண்டிஷன், அதுவும் மூ ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் த லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம். ஸோ இன்னைக்கு என்னோட டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.